Hi Fadila. Hi Kalevani. I am good, thank you Naveen. Nalla irken. Hi Ahil. Hi Being Innocent. Madana Priya, Andral Ravi. Hi Amukutti. Ellaru eppadi irkeenga? Hope you are all doing fine and safe. Thank you so much, Ahil. ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடிச்சதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. ஓ ஹாய் ஏஜிஎஸ் டீனா ஃப்ரம் பெல்ஜியம். நல்லா இருக்கீங்களா? அங்கே நம்ம தமிழர்கள்லாம் சேஃபாக இருக்காங்களா? தேங்க்யூ நிலோஷா. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. நல்லா இருக்காங்க, சந்தோஷ். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. நீங்கள் எல்லோரும் ஐ திங்க் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க என்னோடய சேனலுக்கு அப்படின்னு, அண்ட் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரெண்டு எபிசோட் போயிருக்கு இது வரைக்கும். ஸோ இன்னொரு டூ டேஸில் திரும்பி வீடியோஸ் அப்லோட் ஆகுது. நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து அப்லோட் ஆகும். கண்டிப்பாக பாருங்கள். ஐ ஹோப் யூ லைக் இட். ஸோ இப்போது ரெண்டாவது எபிசோட் அப்லோட் ஆச்சு. அதில் வந்து ஒரு குக்கரி, நீங்கள் எல்லோரும் கேட்ட ப்ரௌனி ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாலாவோட. ஸோ நீங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். சீயிங் த வியூவர்ஷிப் அண்ட் த கமெண்ட்ஸ், ஐ எம் ஸோ ஓவர்வெல்ம்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஜெயரா. ஏன்னா நீங்கள் வியூ பண்ணுறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபும் பண்ணால் தான் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வரும், ப்ளஸ் வந்து சேனல் வந்து அப்லிஃப்ட் ஆகும், ஸ்டெடியாக போக முடியும். ஸோ யூ ஹாவ் டு சப்ஸ்கிரைப். டெஃபினெட்லி ஜெயஸ்ரீ. ஜஸ்ட் ஃபார் அ லிட்டில் என்டர்டெயின்மெண்ட் வி ஆர் கிவிங் அ மிக்ஸ் ஆஃப் எவ்ரி திங். ஹாய் ஸ்வாதி. எஸ் கார்னர் கார்னர் பாரிஸ் கார்னர். ஐ திங்க் தோஸ் எபிசோட்ஸ், இனிஷியல் எபிசோட்ஸ் வந்து இப்போ பிக் பாஸில் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எல்லோரும் அதை பார்த்துட்ருப்பீங்க. வனிதா விஜயகுமார் சேனல் நீங்கள் யூடியூப்பில் போய் அதை சர்ச் பண்ணிங்கனாலே உடனே அது வரும். வீன்ற லோகோ இருக்கும். என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் லிங்க் இருக்குது, ட்விட்டர்லேயும் லிங்க் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் இட். ஏன்னா இப்போ நிறைய பேர் வியூ பண்ணுறனால அது இமிடியேட்டாக வருது. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து பாலா இஸ் சப்போஸ் டு மீட் அஸ் டுடே ஆன்லைனில். பாலா ஐடியே காணும். ஹாய் ஐஸ்வர்யா. அது இன்னைக்கு நைட் வந்து ஒரு ஸ்னீக் பீக் போடுறோம், பாருங்க. ஷீ இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். ஒரே நிமிஷம், ஐ திங்க் பாலாவோட ஐடி என்னங்கிறது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, ஐ எம் கோன் ஹேங் ஆன். ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கனெக்ட் வித் பாலா. இஸ் இட் பாசிபிள் டு கால் பாலா அண்ட் ஆஸ்க் ஐடி? யா பாலா, நம்ம குக் வித் கோமாலி பாலா கலக்க போவது பாலா, பட் குக் வித் கோமாலியில் ரொம்ப ஃபேமஸ். அதில் என்னோட பார்ட்னராக நிறைய வந்து எபிசோட்ஸில் வந்திருக்கிற பாலா தான் இப்போது எபிசோட் 2 என்னோட சேனலில் வந்து என் கூட சமைச்சிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது, அந்த காமெடி நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். இட் வில் பி நைஸ். எபிசோட் நம்பர் 2 பாருங்கள். வனிதா விஜயகுமார் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா உடனே வரும். இன்ஸ்டாகிராம்லேயும் லிங்க் இருக்குது, எல்லாத்துலேயுமே லிங்க் இருக்குது, ட்விட்டர்லேயும் லிங்க் இருக்குது. எஸ் கேபிவாய் பாலா. ஸோ எல்லோரும் ஐ ஹோப் யூ ஆர் சேஃப் அட் ஹோம் அண்ட் யூனோ டேக் கேர், நல்லா ரெஸ்ட் எடுங்க, சேஃபாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க. என்னோட ரெசிபீஸ் எல்லாம் பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நானும் கொஞ்சம் சிம்பிள் ரெசிபீஸ் பிகினர்ஸ்க்கு பேச்சுலர்ஸ்க்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ரெசிபீஸ் கண்டிப்பாக நான் வந்து இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய பண்ண போகிறேன். இன்ஃபேக்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக எபிசோட்ஸ் போடலான் இருக்கேன். என்ன ஒன்றுன்னா, இப்போ கொஞ்சம் குவாரண்டைன் பீரியடுங்கிறனால இந்த டைமில் குவாரண்டைனில் வீட்டில் இருக்கும் போது எல்லாருமே வீட்டில் இருக்காங்க இல்லையா, சேஃபாக வீட்டில் இருக்கணுன்றனால வேலைக்கு போக முடியல. ஸோ எடிட்டர்ஸ் எல்லாருமே வீட்டிலேருந்து வேலை செய்யணும்.
ஸோ அந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் இட்ஸ் எ லிட்டில் டிஃபிகல்ட் ஃபார் ஆல் டெக்னீஷியன்ஸ் டு ஒர்க், பட் வி ஆர் ட்ரைங் டு மேனேஜ். தேங்க்யூ கௌரி. துஷி, டிப்ரெஷன், ஆமாம் கரெக்டு தான், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், இட்ஸ் நாட் ஈஸி டு ஓவர் கம் டிப்ரெஷன். அது யாருக்கு வேணால் செட் ஆகலாம். டிப்ரெஷன் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இட் இஸ் நாட் ஈஸி டு கம் அவுட் ஆஃப் இட் அண்ட் ரொம்ப ஈஸியாக யூ கேன் கோ இன் டு டிப்ரெஷன். இட் இஸ் நாட் சம்திங் தட் காமனாக இல்லாத விஷயம் இல்லை. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் நம்ம டிப்ரெஸ்டாக இருக்கோம்னு, சில பேரால் அக்செப்டே பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் அ லிட்டில் யூனோ. தேங்க்யூ சங்கு, தேங்க்யூ. ஸோ யா, இன் மை கம்மிங் எபிசோட்ஸ் ஐ எம் பிளானிங் டு டாக் அபவுட் இட். நான் கண்டிப்பாக பேசலான் இருக்கேன் டிப்ரெஷன் பற்றி, அதுக்கான சைட் எஃபெக்ட்ஸ் பற்றி, சிம்டம்ஸ் பற்றி, அண்ட் எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு. பேசிக்காக ஜஸ்ட் ட்ரை டு பி ஹாப்பி அண்ட் யூனோ ட்ரை டு டைவர்ட் யுவர் மைண்ட், கீப் யுவர் செல்ஃப் பிஸி. வேலை இல்லைனாலும் வீட்டில் நிறைய வேலைகள் இருக்குது, படங்கள் பார்க்கலாம், புக்ஸ் படிக்கலாம், குக்கிங் ட்ரை பண்ணலாம், இஃப் யூர் அன் ஆர்டிஸ்டிக் பர்சன் மியூசிக் ட்ரை பண்ணலாம், பெயிண்டிங், ட்ராயிங், கிராஃப்ட்ஸ் ட்ரை பண்ணலாம். எவ்வளோ வீட்டில் விஷயங்கள் அம்மாவுக்கு ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆம்பளைங்களா இருந்தா, இஃப் இஸ் விமன் தென் யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் த ஹோம் அண்ட் எவ்ரி திங். தேங்க்யூ அஸ்மின், தேங்க்யூ. யா, ஒரு நிமிஷம், ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் கைஸ், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அல் சர்ச். ஹாய் சஞ்சி, எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ முத்து, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. சாண்டல்வுட் ஐஸ்கிரீம் ரெசிபி, ஐ ஹவ் ஆஸ்க்ட் ஃபார் நைட்ரஜன் ஒரு சோர்ஸ் மூலமா. இஃப் ஐ கெட் இட், டெஃபினெட்லி நான் வந்து அதை ட்ரை பண்ணுறதுக்கு, உங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன், காட்டுறதுக்கு. அது இல்லைனாலும், நைட்ரஜன் ஐஸ்கிரீம் இல்லைனாலும், நைட்ரஜன் இல்லாமல் ஐஸ்கிரீம் மேக்கர் இல்லாமல் ஒரு சிம்பிள் ஜெலாட்டோ ஐஸ்கிரீம் வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் வந்து கம்மிங் எபிசோட்ஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் பிகினிங்கில், நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக்கில் தான் அதை இன்னும் திருத்திக்க முடியும். பிகாஸ் எங்களுக்கும் ஃபஸ்ட் டைம் யூடியூப்பில் வந்து ஒரு சேனல் ஆரம்பித்தது. ஸோ தேங்க்யூ லில்லி. எஸ் கிரன்ச்சி ஸ்பினச், ஐ எம் டூயிங் இட் இந்த கம்மிங் எபிசோட்ஸ். இட்ஸ் கூட சீக்கிரம் வருது, கண்டிப்பாக பாருங்கள், நெக்ஸ்ட்டு 2-3 எபிசோட்ஸ்லேயே வருது. எஸ், ஸோ வாட் வாஸ் ஐ சேயிங், ஸோ அதான் வால்யூம் வந்து கொஞ்சம் வாய்ஸ் வால்யூம் கம்மியாக இருக்குது எபிசோட்ஸில் அப்படின்னு அட்ரஸ் பண்ணியிருந்தீங்க, மியூசிக் ஹெவியாக இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இப்போது As I told you, technicians availability இல்லாதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ண வேண்டியதாக போச்சு, பட் வி வில் டெஃபினெட்லி கரெக்ட் இட். தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக். இல்லை குவாரண்டைன் போரிங்காக இல்லை, ஜஸ்ட் ட்ரைங் டு கீப் ஆர் செல்ஸ் பிஸினும். ஸோ போரிங்காக இல்லை, ஐ எம் கீப்பிங் மை செல்ஃப் பிஸி. இப்போது சேனல் வேறு ஆரம்பிச்சிருக்கேன் இல்லையா, ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கு சும்மா இருந்தால் முடியாது, பைத்தியம் பிடிச்சிரும். ஸோ ஐ லைக் டு கீப் மை செல்ஃப் பிஸி டூயிங் சம்திங். உனக்கு தெரியுதுரா? எனக்கு தெரியலையே. என்ன சொல்றீங்க, மூஞ்சி தெரியலையா? வெயிட்டிங் ஃபார் பிஜே பாலா கேபிஒய். எனக்கு என்னடா ஹல்க் படத்துல வந்த மாதிரி பச்சை கலர்ல வந்திருக்கிற?
என்னக்கா பண்றது, வேலை வாய்ப்பு இல்ல, நோ நோ வருமானம், நோ தன்மானம், ஒன்லி அவமானம். சோ இதான் இந்த பல்பை போட்டு உக்காண்டங்கா, இதான் கரண்ட் கம்மியா செலவாகுது, கவர்மெண்ட் கொடுக்குற 10 யூனிட்ல கம்மியாகுதுக்கா, என்னக்கா பண்றது. நீ ஒரு கேண்டில் வச்சுட்டு இப்படி உட்கார்ந்து கூடா, மோடி ஜி சொன்ன மாதிரி நல்ல விஷயங்கா, நல்ல விஷயங்கா, கொளுத்திறங்க அக்கா. என்னக்கா வீடியோ வேற லெவல்ல போயிட்டு போலக்கா யூடியூப்ல. ஆமா, எல்லாரும் எப்படி, என்ன ரெஸ்பான்ஸ் உனக்கு அக்கா? யூடியூப்ல இருந்து முனக்கடையில உள்ள சைக்கிள் வால் டியூப் வரைக்கும் உங்களை பத்தி தான் பேச்சு அக்கா. செமையா இருக்குதுக்கா, செம்மையா இருக்குதா, சூப்பரா இருக்குதுக்கா. அப்படியா? அதுக்குள்ள 50,000 ஆதரவாளர்களை தூக்கி நோட்டீங்களேக்கா, சப்ஸ்கிரைபர்ஸ். கண்டிப்பா கண்டிப்பா, நான் சொல்றேன் பாருங்களேன், சாலி கிராமத்துல கூட அவ்வளவு பேர் கிடையாது, உங்க இன்ஸ்டாகிராமத்திலயும் உங்க யூடியூப்லயும் அவ்வளவு பேர் இருக்காங்க. அக்கா தமிழ்நாடே குவாரண்டைன்ல இருந்தாலும் வீடியோ போட்டு என்டர்டைன் பண்றீங்க பாத்தீங்களா, இதுதான் எங்க அக்கா வனிதா. நம்ம கரெக்டா ஆரம்பிச்சோம், கரெக்டா எபிசோட்ஸ் போலான்னு பார்த்தா உன்னையும் என்னையும் பிரிச்சு வச்சுட்டாங்களே, என்ன பண்றது, என்னக்கா பண்றது, என்னக்கா பண்றது, பிரிச்சு வச்சுட்டாங்கக்கா, பரவாயில்ல விடுங்கக்கா, பிரிச்சாலும் நம்ம திருச்சி வருவோம்க்கா அடுத்த எபிசோட்ல. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ்? என்ன பண்ணிட்டு இருக்க வீட்ல? ஒன்னும் பண்ணல, காலையில எந்திரிக்கிறேன், சாப்பிடுறேன், சமைக்கிறேன், வீடு வாசல் பெருக்கிறேன், வாசல்ல போய் எதுவும் பொறுக்கலாம்னு பார்த்தா வெளில விட்டா போலீஸ் அடி கிளிக்கின்னு கிளிக்கிறாங்க. சரி, வீட்டுக்குள்ள வரேன், திருப்பி மதியம் சமைக்கிறேன், சாப்பிடுறேன், தூங்குறேன். என்ன சமைக்கிற? ஒன்னும் சமைக்கலக்கா, சமைக்கிறத வேடிக்கை பாப்பாங்க அவ்வளவுதான். உங்க கூட இருக்க மாதிரிதான் சமைக்கிறத பாத்துக்கிட்டு டவுட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நான் காப்பிடுறேன், நீங்களே சமையல் கத்துக்கலாம்னு ஆரம்பிச்சீங்க, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாம் இப்படி ஆயிடுச்சுக்கா. நான் காப்பிடுறது கண்டிப்பா, ஏதாவது ஒண்ணு பிளான் பண்ணுவோம், இதுக்கு ஒரு விடுவு காலம் வரும். ஆமாக்கா, விடிவு காலம் வரும். விடிவு காலம் எங்க வருது, டெய்லி சாயங்காலம் வருது, விடிவு காலம் தாங்க வரமாட்டுது. என்ன கா பண்றது, அப்படியே போகுதுக்கா. எல்லாருமே ப்ரோமோ போட்டதுக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ், ஏன்னா எல்லாருமே அந்த நட்டேல பிரவுனி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆமா, கடைசியில மெயின் பிக்சர் எபிசோட் வந்தோடனே ஒரே பயங்கர 100,000 வியூஸ் எல்லாம் அசால்ட்டா தாண்டிருச்சு, 150,000 வியூ வந்துருச்சு. பரவாயில்ல, பெரிய ரெக்கார்டு பிரேக் தான். கண்டிப்பா ரெக்கார்டு அக்கா, நான் தான் சொல்லுங்க, கட்சி ஆரம்பிச்சு அச்சு நவுத்த போறீங்க, இதெல்லாம் ஒரு சும்மா சாம்பிள். ஏண்டா இதுக்கே நம்மள வந்து வீட்டுல வச்சு பூட்டி வச்சுட்டாங்க அக்கா. பூட்டி அக்கா, நான் சொல்றேன் பாருங்களேன் அக்கா, கடலை கையால பூட்ட முடியாது, சூரியனை மூக்கால காட்ட முடியாது, அதுதான் பழமொழி. நீ பேசாம என் வீட்டுல வந்து செட்டில் ஆயிருப்பாளா? கண்டிப்பா கண்டிப்பா, அந்த சிலிண்டர் வைக்கிற கேப்ல இடம் கொடுங்கக்கா, அந்த அந்த கேப்லயே படுத்துக்கிறோம். என்னுடைய ரத்தங்களே எல்லாருக்கும் வணக்கம், எல்லாரும் வீட்டுல இருங்க, வீட்டுல இருந்தா காசுதான் வரமாட்டேது. சோ என்ன பண்றது, இதுக்கான ஒரு விடிவு காலத்தை வந்து ஒரு நல்லபடியா இருந்தா சந்தோஷமா இருக்கும். ஹாய் ப்ரோ சதீஷ் ப்ரோ, ஹாய் சுமன், ஆ ஜே ஆர் ஆர், சாலினி 535, நிவிஸ்டி, ஹலோ 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 ஹலோ, எல்லாருமே வந்து வனிதா விஜயகுமார் சேனலை வந்து எங்க அக்காவோட சேனலை வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மொத்தத்துல எங்க சேனல் நீங்க எல்லாரும் கேர் பண்ணுங்க, அது போதும். அரவிந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மொத்தத்துல அக்காவை பத்தி எல்லாரும் ஒரு வரியில கீழே டிஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாத்தையும் நான் படிக்க போறேன். இல்ல சீரியஸா என்னடா பண்ணி வச்சிருக்க, அப்படியே க்ளோல வந்து ஒரு பச்சை கலர்ல இருக்கிறீங்க. உங்களுக்கு உங்களோட கலர் இப்ப பச்சையா இருக்கா? ஆமா, கண்ணு முடிங்க, டக்குனு டக்குனு கண்ணு முடிங்க, இப்ப ப்ளூ ஆயிட்டு பாருங்க. அட பாவி, நீ வீட்ல இருக்கியா டிஸ்கோ தேக்கல இருக்கியா? ஏக்கா டிஸ்கோ தேக்கலாம் இல்லக்கா, வீட்டுல 4 பல்பு மாட்டி வச்சிருக்காங்க, ப்ளூ பச்சை ப்ளூ பச்சை, அத மாறி மாறி காமிச்சிருக்கா. டேய் கண்ணுக்கு என்ன கெட்டு போயிடு போதுரா, இப்படி கலர் கலரா உட்காந்துருந்தீங்கன்னா எங்கா வாழ்க்கையே கெட்டு போய் வீட்டுல உட்காந்துருக்கோம், கண்ணு கெட்டு போன என்னக்கா. ஏன்டா நெகட்டிவா பேசுற, எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாத அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுக்கா, நீங்க எல்லாம் பாசிட்டிவ்க்கு ஸ்போர்ட்டிவ்க்கு நேட்டிவ், நான் அன்னைக்கே சொன்னேன் வனிதா அக்கா, ஸ்போர்ட்டிவ்க்கு நேட்டிவ், உங்களெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, கரோனா வந்தா கூட கழுத்தை பூச்சி நெரிப்பீங்க, அதுக்கும் சமையல கத்து கொடுப்பீங்க, நல்லா தெரியும் எனக்கு. தேங்க்ஸ் டா. அப்புறம் என்ன, உனக்கு உங்க ஏரியால மழை பெய்யுதா? எங்க மழை பெய்யுதாங்க? பெய்யுதுக்கா பெய்யுதுக்கா, மழை பெஞ்சுது, அப்படியே லைட்டா பெய்ய ஆரம்பிச்சுது, வெளில போய் மூஞ்ச காட்டினா அப்படியே அதுவும் நின்றுச்சுக்கா. என்ன பண்றது,
உங்க ஏரியால எல்லாம் எப்படி இருக்கு? கடைகள் எல்லாம் திறந்திருக்கா? ஏதாவது வாங்க முடியுதா? சாப்பாடு கிப்பாடு எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ற? அப்படியே போதுக்கா சாப்பாடு. அப்படியே கடைக்கடைலாம் கிடையாது, போயிட்டு பொருள்லாம் மளிகை கடையில போய் நாட்டார் கடையில போயிட்டு எல்லாத்தையும் மட்டும் தான் வாங்கினு. அப்படியே ஒரு நாளைக்கு ஒரு கடைக்கு போய் வாங்கினு அப்படியே சமைக்கிறதாங்க இருக்குது. இந்த இப்ப மாதிரி எல்லாம் எல்லாரும் வீட்டுல மாறணுங்க. சமைச்சுதான் ஆகணும் இல்ல? கண்டிப்பா கண்டிப்பா சமைச்சுதான் ஆகணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். முன்னாடி எல்லாம் வீட்டுல இருக்காத வெளில போங்குவாங்க, வெளில போகாத வீட்டுல இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆமா. நான் உன் இதுக்கு வீட்டுல முடியல பாருங்க. யாரெல்லாம்? ஏன் வீட்டுல உன் வீட்டுல நீ சொல்லுங்க. தனியா இருக்கியா இல்ல ஃப்ரெண்ட்ஸோட இருக்கியா? நான் நண்பர்களே, அது இல்லாம எங்க வீட்டுல வந்து எங்க ஊர்ல வந்து எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க பாட்டி, மூணு பேர் இருக்காங்க ஊர்ல. பாட்டி, மாமா, அக்கம்மா எல்லாம் ஊர்ல இருக்கிறாங்க. நான் எங்க நண்பர்கள் எல்லாரும் இருக்கோங்க. சூப்பர் சூப்பர். இருக்காங்க நண்பர்கள் ஆமாங்க. இருக்காங்கன்னா பிரச்சனை இல்லையே, அட்லீஸ்ட் வந்து சமாளிச்சிடலாம் கண்டிப்பா. ஆமாக்கா, நண்பர்களுக்கு லவ்வர்கள் இருக்காங்க, சோ அவங்க போன்ல சமாளிச்சிடுறாங்க. நமக்கு எதுவுமே இல்ல, நான் கா பண்றது. அதனாலதாக்கா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நானே கண்ணாடியை பாத்துக்கிட்டு, கேடிவி சூப்பர் ஹிட் 20 காட்சி பாத்துக்கிட்டு, வசந்த் தொலைக்காட்சியில நட்சத்திர கலை விழா பாத்துக்கிட்டு, இப்படியே வாழ்க்கையை பாத்துக்கிட்டே ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ நீங்க யூடியூப்ல போட்டீங்களா? வீடியோ மூணு நாளா அவங்க யூடியூப் ஃபுல்லா உட்காந்து பாத்துன்னு சிவாங்கி வீடியோ, அப்புறம் ப்ரோமோ வீடியோ எல்லாத்தையும் போட்டு 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 பாக்குறேன். நீலாமரி படையப்பா ரூம்ல உட்காந்து பாப்பாங்க தெரியுமா, படையப்பா பத்திர ரூம்ல அந்த மாதிரி போட்டு 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 பாத்துன்னுக்குறேங்க. வேற வேலை இல்லக்கா, என்னக்கா பண்றது, போரிங் தான். ஃபுல்லா போரிங்னாக்கா. இப்ப எல்லாமே விஜய் டிவில ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எபிசோட்ஸ் வேற எடுக்க முடியல, சோ ஆமா அதுக்கே வந்து இப்ப வேற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் விஜய் டிவி வந்து வேற மாதிரி இயங்கும். ஏன்க்கா, விஜய் டிவி எதுவும் வீட்டுல சிசிடிவி மாதிரி இயங்குமா? எல்லா இந்தியாவே ஒரு பிக் பாஸ் வீடு ஆகிவிட்டது. அவ்வளவுதான் 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 அவ்வளவுதான், இந்தியாவே ஒரு பிக் பாஸ் வீடு ஆயிடுச்சு. அக்கா நிறைய பேர் கேக்குறாங்க கீழே, பிக் பாஸ் வீடு எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு சொல்லி கேக்குறாங்கக்கா. அதை பத்தி உங்க கருத்து என்னக்கா? பிக் பாஸ் வீட்டை பத்தி ரெண்டே வார்த்தையை சொல்லணும், என்ன எப்படிக்கா சொல்லலாம்? ரெண்டு ரெண்டு வார்த்தையில எப்படா சொல்றது? ஒரு பிக் பெரிய பாஸ் ஒரு சொல்ல அனுபவமா இருந்தது, அதுதான் ரெண்டு வார்த்தையில சொல்ல முடியும். பெரிய அனுபவம். கண்டிப்பா. நேத்தி ஒருத்தன் நீங்க போன் எல்லாம் பண்ணி, இப்ப அனுபவிக்கிறது வந்து ஒரு 50%னா, நாங்க அனுபவிச்சது வந்து ஒரு 2000%. ஏன்னா அங்க இந்த மாதிரி வந்து கேமரா இல்ல பேசிக்கிறதுக்கு, ஆமா நெட் இல்ல, கரெக்ட், டிவி இல்ல, மியூசிக் இல்ல. ம் சோ உறவில்லாத மனிதர்களோட புதுசா உறவு ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை விட்டாங்க. ஈஸி நிச்சயமா கிடையாது. என்ன ஒண்ணு, உலகமே வேற பாக்குது, என்ன வேணா கண்டிப்பா நடக்கலாம். கண்டிப்பா சோ நிச்சயமா அது ஒரு டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அது வேற லெவல். சமக்கா. அக்கா நேத்தி ஒருத்தன் போன் பண்ணிலக்கா, காலைல பால் வாங்க போனாங்க கடைக்கு. என்ன பண்ணுறாரு வனிதா அக்கா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க, குக் வித் கோமாளி வந்ததுக்கு அப்புறம் ஜாலியா ஆனாங்க. என்ன பண்ணுறது, திருப்பி ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாங்க. இந்த நைட் டிவில பாக்குறேன் அப்படியே கத்தி நிக்கிறாங்க அப்படிங்கிறான். போய் பார்த்தா பிக் பாஸ் ரீடெலிகாஸ்ட் போட்டுக்கிறான். கேக்குறானு என்னென்னமோ கேக்குறானுங்க அவனுங்க. ஏதோ நம்மள மறக்காம ஞாபகம் வச்சிட்டு இருந்தா சரி. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாக்கா. அப்புறம்க்கா எப்படிக்கா, பசங்க எப்படி இருக்காங்கக்கா? நல்லா இருக்காங்க. நேத்திக்கு கூட எங்க வீட்டுல வந்து ஒரு எபிசோட் ஷூட் பண்ண, நீ இல்லாத போறனா நம்ம பண்ணது வந்து நெக்ஸ்ட் ஒரு எபிசோட் பண்ண. பட் அதுதான் நான் சரி ஓகே, உன்ன லைவ்லயாவது கூப்பிட்டு பேசுவோம். ஏன்னா நம்ம எபிசோட் பண்ணி டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பேசல. நல்ல ரெஸ்பான்ஸ். சோ மக்கள் எல்லாருமே பயங்கரமா அப்ரிசியேட் பண்றாங்க நம்ம காம்பினேஷன், பயங்கரமா அப்ரிசியேட் பண்றாங்க. கண்டிப்பாக்கா, நம்ம காம்பினேஷன் லேமினேஷன் ஆக விட கூடாதுக்கா. ஆமா, உன்னோட டைமிங் சென்ஸ், உன்னோட காமெடி. ஹாய் ரவி. சோ எல்லாரும் ரொம்ப வந்து இருக்கிறாங்க. கண்டிப்பா கீழே வந்து நம்ம தலைவர் ஆர்ஜே விஜயனா வந்திருக்காரு. விஜயனா வந்து பெரிய ஒரு ஆர்ஜே, ஏன்னா என்னோட நம்மளோட முன்னோடியவரு, நம்ம சர்க்கார் என்ன பண்ணாது, சாரி தளபதியோட மாஸ்டர் படத்தோட ஆங்கர் வந்து அவர் தான். தளபதி மாஸ்டர் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து போஸ்ட் பண்ணது, பல பேருக்கு வந்து முன்னோடியா இருக்க ஆர்ஜே விஜயனா கீழே வந்திருக்காரு. ஹாய் விஜயனா, கீழே விஜயனா வந்திருக்காருக்கா. ஓகே, ஹாய் ஹாய் ஹாய், தேங்க் யூ சோ மச் இத்தனை பேர் கண்டிப்பா ஜாயின் பண்ணதுக்கு. ஆதரவு ஆதரவு. யாராவது வந்து பாலா கிட்ட ஏதாவது கேட்கணுமா எபிசோட் பத்தி, இல்ல அவரை பத்தி? கீழ கேக்குறாங்க பாருங்க, பாலா அவனுக்கு எப்ப கல்யாணம் கேட்டுக்கிறாங்க. அப்படியா? ஆமா, என் வாழ்க்கையில எதுங்க இப்ப கல்யாணம் பண்ணி ஒண்ணும் பண்ண முடியாதா? கொஞ்ச நாள் என்னது கல்யாணம் பண்ணி, ரொம்ப ரிஸ்க். அஞ்சலி மேல ரொம்ப கிரஷ்கா நமக்கு. ஆனா என்னாச்சு,
அஞ்சலி கூட நான் சேர்ந்தா கண்ணீர் அஞ்சலி ஆயிடுங்க எனக்கு. ஏன்டா? ஆமா அவங்க அழகா இருப்பாங்க, அவங்களும் நம்ம செட் ஆகாது. கோல்டு பிஷ் கூட குறவ மீன விட்டா மாதிரியே இருக்கும் காம்பினேஷன். என்ன பண்றதுக்கா, வேணாக்கா வேணாக்கா, அவங்க நல்லா இருக்கட்டும்கா, அவங்க நல்லா இருக்கட்டும், நம்ம அப்படியே இருந்துக்கலாம்க்கா. என்ன பண்றது, நீங்கதான் சொன்னீங்களே பாலாவுக்கு வந்து கரெக்டான பொண்ணை பார்த்து யாராவது இருக்கீங்கன்னா நீங்களே பாலா வந்து கான்டாக்ட் பண்ண, நீங்க தான் சொன்னீங்க அன்னைக்கு ஒரு நாள் டிவில. கண்டிப்பா உனக்கு ஒரு 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 இந்த மாப்பிளை அதனது எங்க வீட்டு மாப்பிளை மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்திடலாம் யூடியூப்ல. எதுக்கு எதுக்கு ஷோ முடியும் போது எல்லாம் திட்டு போறதுக்கா? மணிமேகலை, அப்புறம் நம்ம புகழ், சிவாங்கி, மணிமேகலை தான் ஊரோட போயிட்டு. ஆமா நான் ஏதோ பார்த்தேன், ஏதோ வில்லேஜ்ல சமைச்சிட்டு உட்காந்துருக்கான். ஆமா ஆமா ஆமாக்கா, வில்லேஜ்ல ரோட்டு ரோட்டோரமா இட்லி கடை போட்டுக்கிறாங்கக்கா மணிமேகலை. கடை போட்டிருக்காளா இல்ல கடை போய் ஊர்ல சொந்த ஊர்ல கத்துட்டு இருக்காளா? இல்ல கத்துக்கிட்டுலாம் ஒண்ணும் இல்லக்கா, இங்க கரோனா வந்துச்சு, வேலை கிடையாது, சோத்துக்கு கஷ்டம். ஊருக்கு போனா ஏரியில மீனை பிடிச்சோமா, நாலு பேரை வச்சு சமைச்சு சாப்பிட்டோமான்னு இருந்துட்டு போயிடலாம். சோ ஊரோட போயிட்டாக்கா மணிமேகலை அக்கா, அங்கதான் இருக்காங்க மணிமேகலை அக்கா வந்து ஊரோட இருக்காங்க. பேசணும், நான் பேசுறேன், நானு கண்டிப்பா பேசல, சிவாங்க கிட்ட மட்டும் தான் பேசினேன். ஏதாவது சொல்லுங்க அப்படின்றாங்க. அந்த எபிசோட்ல நம்ம நம்ம ரெண்டு பேர் பண்ண எபிசோட் பிரவுனி எபிசோட்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா கிளைமாக்ஸ் தான், ரேஷ்மா வந்தாங்களே. அட பாவி சொல்லிட்டியா, நல்லா இருக்கு. அது அந்த எண்டு நாளைக்கு நாளைக்கு தான் வந்து ரேஷ்மா எபிசோட். ஆமா அதுக்கு தாங்க லீடு கொடுத்தேன் பார்ட் 2. அது வந்து இன்னைக்கு நைட் தான் நான் ப்ரீவியூ போட போறேன். சோ எனிவே கைஸ், நீங்க எல்லாரும் கேட்டதுக்கு பதில், பிக் பாஸ் சீசன் 3 ல இருந்து ரேஷ்மா, நியூட்ரல் ரேஷ்மா என்னோட நண்பி, வீட்டுக்கு என் வீட்டுக்கு வந்தாங்க. சோ அதுதான் கண்டினியூட்டி ஆஃப் பார்ட் 2. எல்லாரும் நாளைக்கு கண்டிப்பா பாருங்க. கண்டிப்பா அதே மாதிரி ஆதரவு கொடுங்க. பார்ட் 2 க்கு வந்து ஆதரவு கொடுங்க. பார்ட் 2 வந்து பார்ட் 1 வந்து சாஃப்ட்டா இருக்கும், பார்ட் 2 ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். ஏன்னா கண்ணா பின்னாலும் பேசுமா, வந்திருக்கிறது பிக் பாஸ் ரேஸ்மா. சோ எல்லாரும் தொடர்ந்து பாருங்க பார்ட் 2, சூப்பரா இருக்கும் பார்ட் 2. எனக்கே ரொம்ப பிடிச்சது அந்த பார்ட் 2, அது ரொம்ப கூலா அழகா உட்காந்து பேசியிருப்பாங்க, செமையா இருக்கும். அக்கா யாரோ கீழே கேன் ஐ ஜாயின் ஒன் எபிசோட்னு கேட்டுக்கிறாங்க, கண்டிப்பா ஜாயின் பண்ணலாம். இப்ப நாங்களே ஜாயின் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்கு, தனியா இருக்கிறோம், தனியா இருந்த எல்லாருமே இப்ப தனியா இருக்கிறோம். கண்டிப்பா எல்லாரும் வாங்க, எல்லாம் ஜாயின் பண்றோம், ஜாலியா பண்ணுவோம், என்ன பண்ணுவோம். டைம் சொல்லுங்க, டைம் எத்தனை மணிக்கா போடுறீங்க நாளைக்கு? நாளைக்கு மார்னிங் அப்லோட் ஆகும் ஃபர்ஸ்ட் காலையில, அவங்களுக்கு எல்லாம் மெசேஜ் வரும். ஐ திங்க் அந்த 10 மணிக்கு மேல, 10 மணிக்கு மேல இதுக்குன்னு டைமிங் இருக்கு, ஸ்லாட் டைமிங் மாதிரி. அப்படியாக்கா? ஆனா காலையில வந்து அப்லோட் ஆகும். கண்டிப்பா கண்டிப்பா. பாலா அண்ணா அஞ்சலி இல்லைன்னா ஓவியாவா? எப்பா ஏன்பா அவரு உன கிளம்பி விடாதீங்கப்பா. அக்கா கண்டிப்பா காலைல 10 மணிக்கு போட்டீங்கன்னா எல்லாம் காலையில எப்படியும் 10 மணி எந்திரிப்பாங்க எல்லாரும், கரெக்டா எந்திரிக்கிற டைம்ல அழகா போன் எடுத்துட்டு பல்லு வலிக்கணும் இருப்பாங்க. பல்லு வலிக்கிற டைம்ல அழகா எல்லாத்து பாத்துக்கிட்டு முடிஞ்சு ஒரு 100K வியூஸ் வந்துருப்போம். 1 மணிக்குள்ள டிஃபன் சாப்பிடும் போது ஒரு டீம், அப்புறம் காய் நறுக்கும் போது சில பேர் பார்ப்பாங்க, அப்புறம் 12 மணிக்கு சாப்பிடும் போது சில பேர் பார்ப்பாங்க டிவியில யூடியூப், சாப்பிட்டு முடிச்சு தூங்குற கேப்ல ஒரு சில பேர் பார்ப்பாங்க, அப்புறம் 3 மணிக்கு தூங்கி எழுந்து டீ போடுற கேப்ல சில பேர் பார்ப்பாங்க, 6 மணிக்கு எல்லாம் முடிஞ்சு நியூஸ் பாக்குற கேப்ல சில பேர் பார்ப்பாங்க. இப்படி சில பேர் பார்த்து 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 வியூஸ் பல பேர் பார்த்த மாதிரி 1 மில்லியன் வியூஸ் நாளைக்கு அடிக்கிறோம், சேனலை வேற லெவல கொண்டு போய் முடியும். எல்லாருமே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி ஹாப்பியா இருக்காங்க. எனிவே தேங்க் யூ பாலா, உன் டைம் எடுத்துட்டு லைவ்ல வந்து எனக்கு ஹாய் சொன்னதுக்கு. இதெல்லாம் என்னக்கா வேலையில வீட்டுல நீங்க ஒரு நாள் ஃபுல்லா கூட
அடுத்த எபிசோட்ல நம்ம சந்திக்கிறோம், நம்ம சமைக்கிறோம், நீ அங்க இருந்து என்ன பாக்குற? ஓகே, கண்டிப்பாக கண்டிப்பாக அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறோம். இந்த லாக்டவுனை எப்படி முடிக்கணும்னு சிந்திக்கிறோம். மாஸ் பண்றோம், வேற நாள் பண்றோம். அக்கா இதை சொல்லு, நான் எல்லாம் திட்டிடுவாங்க கடைசியா சொல்லிடுறேங்க்கா. தமிழ்நாட்டுக்கு தண்ணி தா, யூடியூப்லயும் வந்து கலக்குறது எங்க அக்கா வனிதா. தேங்க்யூடா. ஓகேக்கா, வாழ்த்துக்கள்க்கா, வாழ்த்துக்கள்க்கா. லவ் யூக்கா. உண்மையா சொல்லி ஆகணும், உண்மையா உண்மையா உண்மைக்கா உங்களை போய் சொல்லி ஆகணும். ஏன்னா உங்க கூட இருந்தாலே வந்து ஏதோ வந்து இந்த 6 மாசம் லீவுக்கு ஆயா வீட்டுக்கு வந்த மாதிரி அவ்வளவு ஜாலியா இருக்கும். ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும், என்ன வேணா பண்ணிட்டு ஜாலியா இருக்கலாம். உண்மையா வந்து நீங்க வந்து பிக் பாஸ்ல பாத்ததும் இங்க பாத்ததுக்கும் பிக் பாஸ் வந்து அது எனக்கு எப்படின்னு தெரியல. ஆனா நீங்க வந்து செம்ம ஜாலிக்கா, வேற லெவலுக்கா, செம்ம ஜாலிக்கா, செம்ம ஜாலிக்கா. பாலாவோட ஒரு சின்ன உரையாடல். அண்ட் பாலா ஆஸ் யூஷுவல் எந்த இடத்தையுமே வந்து பாலா வந்து கேன் மேக் இட் பிரைட் அண்ட் ஹாப்பி அண்ட் பிளசன்ட். அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி பாலாக்கு இருக்கு. எனக்கு அதனால்தான் பாலாவை ரொம்ப பிடிக்கும். உண்மையா வந்து பழகுவான். அவங்ககிட்ட வந்து ஒரு ஒளிவு மறைவு, ஒரு ஆர்டிஃபிஷியல்னஸ். ஏன்னா சில பேர் காமெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி காமெடி வந்து செயற்கையா பண்ணுவாங்க. பட் பாலாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அன்பான பையன், ரொம்ப உண்மையான பையன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். எனக்கு குக் வித் கோமாளியில தெரிஞ்சோ தெரியாமலே எல்லா எபிசோட்லயும் மேக்சிமம் பாலா தான் காம்பினேஷன்ல வந்து கரெக்டா வந்து மாட்டுவாப்ல. அண்ட் வி ஆக்சுவலி வி ஹேட் வெரி குட் ராப்போ. அண்ட் எவ்ரி எபிசோட் நான் இம்யூனிட்டி ஜெயிச்சேன். எல்லாமே எனக்கு பாசிட்டிவா தான் நடந்தது. ஏன்னா அவனோட சின்சியரிட்டி ஒரு முக்கியமான காரியம். எந்த வேலை செஞ்சாலும் நம்ம சின்சியரா பண்ணோம்னா, பாசிட்டிவ் எனர்ஜிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுல ஜெயிக்கலாம். அதுதான் உண்மையான விஷயம். அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்திருக்கேன். சோ thank you so much Yuvarani. yes yes definitely definitely இன்னும் வரப்போற you know future episodesல வந்து கண்டிப்பா வந்து இன்னும் நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய நியூ கான்செப்ட்ஸ் இருக்கும், சின்ன சின்ன டிராமாஸ் இருக்கும், அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், நிறைய குக்கரி இருக்கும். அண்ட் நீங்க கேட்ட மாதிரி நிறைய விஷயங்கள் இன்கார்பரேட் பண்றோம் in terms of நீங்க எதிர்பார்க்கிற சில செக்மெண்ட்ஸ். So that is about it. நாளைக்கு காலையில இன்னொரு எபிசோட், அந்த பார்ட் 2, பாலாவும் நானும் பண்ண எபிசோடோட பார்ட் 2. அதுல பிக் பாஸ் ரேஷ்மா வராங்க, கண்டிப்பா பாருங்க. இட்ஸ் அ க்யூட் மீட் அண்ட் கிரீட் வித் ரேஷ்மா. ரேஷ்மா இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வந்து நீங்க பாருங்க, பார்த்துட்டு கூடிய சீக்கிரம் ரேஷ்மாவோட இதே மாதிரி லைவ்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் எஸ் ஐ வில் குக் வித் எவ்ரிபடி ஐ கேன் அண்ட் வி வில் டூ அ லாட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். அண்ட் ஐல் உங்களோட உரையாடல் அடிக்கடி நான் வந்து ஆன்லைன்ல வருவேன், லைவ்ல வருவேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி கனெக்டட் வித் யூ. அண்ட் இத்தனை பேர் எனக்காக வந்து பாக்குறது, பேசுறது, கமெண்ட் பண்றது ரொம்ப 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 ஒரு பெரிய சந்தோஷம் கொடுக்குது. உங்க அன்புக்கு மிகப்பெரிய நன்றி. இதுக்கு வார்த்தைகளே இல்லை. உங்களோட அந்த கமெண்ட்ஸ், உங்களோட அந்த வார்த்தைகள், உங்களோட அன்பு ஒவ்வொரு வார்த்தையிலையும் தெரியற அளவுக்கு நீங்க அவ்வளோ டீட்டெயில்டா சில விஷயம் எழுதும் போது எனக்கு யூனோ லைஃப்ல யாருமே அந்த அளவுக்கு அன்பு காமிச்சதில்லை. ஸோ யூனோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். யூ ரியலி யூ மேக் மை லைஃப் கம்ப்ளீட். ஆல் ஆஃப் யூ மேக் மை லைஃப் ஸோ கம்ப்ளீட். நான் ரொம்ப பிளெஸ்ட் அப்படிங்கிறது நான் கண்டிப்பா இத்தனை வருஷம் கழிச்சு நான் ரொம்ப ரொம்ப சென்டிமெண்டலா ஃபீல் பண்றேன். வித்இன் 3 days 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்றதுங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையவே கிடையாது யூடியூப்ல. அண்ட் இவ்வளோ வியூவர்ஷிப், இவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷன், இவ்வளோ ஃபேன் ஃபாலோவிங், தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் கண்டினியூ டு சப்போர்ட் மீ அண்ட் என்கரேஜ் மீ. இன்னும் நிறைய பண்ணலாம். அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் பி தேர் ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ, 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 தேங்க்யூ. வார்த்தைகளே பத்தாது என்னோட சந்தோஷத்தை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு. வர்ற எபிசோட்ஸ்ல கண்டிப்பா நான் காமிப்பேன் எந்த அளவுக்கு என்னோட மனசுல சந்தோஷம் நீங்க ஏற்படுத்திருக்கீங்க. அண்ட் யூ மேக் மீ ஃபீல் சோ பிளஸ்ட், டெஃபினெட்லி பாசிட்டிவ். யூ டூ சேஃப், பி சேஃப், ஸ்டே ஹோம், அண்ட் யூனோ ஜஸ்ட் சில், ட்ரை டு ரிலாக்ஸ். உண்மையான வார்த்தை தான், ரிலாக்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம்.
சில பேரால முடியும், சில பேரால முடியாது. டிபெண்டிங் சந்தர்ப்பம், சூழ்நிலை எல்லாமே அதுல ஒரு முக்கிய காரணம். ட்ரை டு ரிலாக்ஸ். ஓகே, சி யூ சூன். நாளைக்கு காலையில பார்ட் டூ ஆஃப் எபிசோட் டூ மிஸ் பண்ணாதீங்க. பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வில் கம் பேக் டு யூ வித் ரேஷ்மா வெரி சூன். பாய்.